இயக்குனர் மகேந்திரன் மீண்டும் 30 வருடங்கள் கழித்து, அதாவது முள்ளும் மலரும் படம் எடுத்ததுக்கு அப்புறமா இவ்வளவு வருஷங்கள் கேப்ல தன்னுடைய நண்பர்களோட ஊட்டிக்கு போயிருந்தாராம். அப்போ நடந்த நிகழ்வுகளை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருந்தோம். இந்த ஷூட்டிங்ல முத நாள் எல்லாரும் மக்கள் எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க இவர் தங்குற லாட்ஜுக்கு பார்த்துட்டு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா விஞ்சில ஒரு இடத்துக்கு போறாங்க. விஞ்சி இருக்க இடத்துக்கு முத போனதுமே அங்க மகேந்திரன் என்ன பண்ணாராம், அந்த கால நினைவுகளுக்கே போயிட்டாராம். எந்த இடத்துல என்ன காட்சி எடுத்தாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய நண்பர்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிச்சாராம். ரஜினி இந்த இடத்துல எங்கே நிற்பாங்க, சோபா எப்படி நடந்து வருவாங்க அப்படின்லாம் சொல்லிகிட்டே இருப்பாராம். காளி கேரக்டரில் ரஜினி வந்து தாபாங்கோட்டையில் கையை வச்சுட்டு நிற்கிற மாதிரியே இவரும் அப்படின்னு நின்று காமிச்சாராம். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ரஜினிக்கு அதிக அளவு ரொம்ப இன்ஸ்பயர் ஆனது முக்கியமாக இவருடைய கேரக்டர்ஸால் தான். மகேந்திரனுடைய நல்ல நடிப்பு, அவருடைய திறமை, அதெல்லாம் தான் ரஜினிகாந்துக்கு நல்ல ஒரு இன்ஸ்பிரேஷன். ஒரு சில விஷயங்கள் வந்து ரஜினிகாந்த் செய்கிறது அது இவரை போலவே தான் இருக்கும். குறிப்பாக அந்த தாடியில் கையை வைக்கிறது, இந்த தாவாங்கோட்டையில் வந்து மேலே கை வைக்கிறது, இந்த படத்தில் இந்த மாதிரியான காட்சிகள்லாம் வரும், அதெல்லாம் அப்படி தான். அந்த 2 நாட்களாக அங்கே தான் தங்கியிருந்தாங்களா அந்த டீம் மொத்தமாக எல்லாருமே. அப்போ தான் நிறைய சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டாராம் டைரக்டர் மகேந்திரன். முள்ளும் மலரும் ஷூட்டிங்கு போயிட்டு இருந்திருக்கு. இப்போது எங்கள் தங்கச்சியை உங்களுக்கு மனைவியாக்க சம்மதிக்கிறேன், ஆனால் இப்போவும் உங்களை எனக்கு பிடிக்கலன்னு சொல்லி சரத்பாபு கிட்ட ரஜினி சொல்லக்கூடிய காட்சியை டேக்கப் பண்ணதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். அதை கேட்டதும் திடீர்னு சரத்பாபுவே வந்து அங்கே காணலையாம், ஜீப் எடுத்து போயிட்டாரு. மேட்டுப்பாளையத்தில் போய் அவரை பிடிச்சிருக்கிறாங்க. ஏன் இப்படி போயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சரத்பாபு கிட்ட கேட்டுக்கிறாங்க. ரஜினி என்னை கடைசி வரை பாராட்டவே இல்லையே அப்படின்னு சொல்லி கோபமாக தானே பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி வருத்தமாக சொல்லியிருந்திருக்கிறார். அந்த அளவுக்கு அந்த படத்துடைய கேரக்டராகவே எல்லாம் மாறியிருக்கிறாங்க. இது வெறும் கேரக்டர் தானேன்னு சொல்லிட்டு சரத்பாபுவை மகேந்திரன் புரிய வச்சிருக்கிறார். அதே போல் முள்ளும் மலரும் பிரிபியூ பார்த்த அந்த படத்துடைய தயாரிப்பாளர் என்ன மகேந்திரன் என் தலையில் மண்ணள்ளி போட்டிங்களே அப்படின்னு சொன்னாராம். படத்தில் வசனமே இல்லையேன்னு சொல்லி அப்செட் ஆகி சொல்லியிருக்கிறார். ஆனால் படம் 100 நாட்களை தாண்டி ஓடியதும் தான் இயக்குனரை பார்த்து பாராட்டியிருக்கிறாரு அந்த படத்துடைய தயாரிப்பாளர்.